லண்டனில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லண்டனில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மீண்ட மக்கள் மற்றொரு பாதிப்பால் மீண்டும் பாதிக்கப்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு முன்னர் தொற்றிய கொரோனாவினால் உருவாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்திகள் தென்னாப்பிரிக்க மாறுபாடு போன்று புதிய வடிவிலான கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சிலர் இணைந்து மேற்கொண்ட புதிய ஆய்வில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னர் தொற்றிய வைரஸின் போது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருந்தவர்களுக்கே மீண்டும் மாறுபாடுடைய கொரோனா இலகுவாக தொற்றக்கூடும் என புதிய ஆய்வுகளில் வெளிவந்துள்ளது. இதற்கு முன்னர் ஏற்பட்ட தொற்று உங்களுக்கு இலவச சலுகைகளை கொடுக்காது. மீண்டும் தொற்றும் வைரஸினால் ஆபத்துக்கள் அதிகமாகவே உள்ளது என நியூயார்க்கில் பணியாற்றும் வைத்தியர் ஸ்வபட் சி பிளான் தெரிவித்துள்ளார். முன்பு தொற்றிய கொரோனா தொற்று குறைந்தது 5 மாதங்களுக்கு சில நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது என கூறப்பட்டது. ஆனால் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் வைரஸ் தொற்றை பரப்புவதற்கு இன்னமும் வாய்ப்புகள் உள்ளது என பிரித்தானிய பொது சுகாதார பிரிவு ஜனவரி மாதம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஏற்கனவே கொரோனா வைரஸ் தொற்றியவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மீண்டும் தொற்றுவதிலிருந்து பாதுகாக்கப்படலாம். ஆனால் அவர்கள் மூக்கிலும் தொண்டையிலும் வைரஸை கொண்டு செல்ல வாய்ப்புகள் உள்ளன. எனவே அவர்களால் மற்றவர்களுக்கு பரவும் ஆபத்தும் உள்ளது என பிரித்தானிய பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. ஒருமுறை கொரோனா தொற்றியவர்களை நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு மீண்டும் தொற்றாமல் பார்த்துக் கொள்ளும் என முன்னர் கூறப்பட்டது. ஆனால் அது எவ்வளவு காலத்திற்கு என கூற முடியாது. முழுமையாக மீண்டும் தொற்றாத வகையில் அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் பாதுகாக்காது. தென்னாப்பிரிக்காவில் பரவும் மாறுபாடுகளிடமிருந்து காப்பாற்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி போதுமானதாக இருக்காதென தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மூத்த மருத்துவ ஆலோசகர் பேராசிரியர் சூசன் ஹோஸ்கின்ஸ் தெரிவித்துள்ளார். அவ்வாறு மீண்டும் கொரோனா தொற்றினால் உங்களால் மற்றவர்களுக்கும் ஆபத்து அதிகம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது நாம் அனைவரும் நம் சுகாதார சேவையை பாதுகாப்பதற்கும் உயிரை காப்பாற்றுவதற்கும் வீட்டிலேயே இருக்க வேண்டியது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.